வணக்கம் வியூவர்ஸ், உங்கள் வடகை முன்னித்தரவு சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அப்டேட், 1947 அண்ணல் அம்பேத்கரால் எழுதப்பட்ட வரையறுக்கப்பட்ட பொது சிவில் சட்டம் 2023 ஆயிடுச்சு, இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இந்தியாவில். ஏன், என்ன காரணம், இதனால என்ன பிரச்சனை, இது முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள பிரச்சனையா, இல்லை முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய இந்துக்களின் பிரச்சனையான்னு அலசி ஆராய போறோம். வாருங்கள். பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் என்றால் என்ன? பொது என்றால் புதுமையான, சிவில் சிவிலைசேஷன், சட்டம் இஸ் எ லா. ஸோ புதுமையான ஒரு சிட்டிசன் மக்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான சட்டம் பொது சிவில் சட்டம். இந்த சட்டம் உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் என்ன சொல்லுது, ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்னு சொல்லுது. உலக நாடுகளில் 95% விழுக்காடுகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது பொது சிவில் சட்டத்தை. பட் முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள நாடுகளில், முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள இடங்களில் இந்த சட்டமானது நிறைவேற்றப்படவில்லை. முக்கியமான காரணம், ஓகே, இது முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள நாடுகள் என்று பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், ஈரான், சவுதி அரேபியா, சூடான், இது போன்ற நாடுகளில் வந்து சட்டமானது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்தியாவிலையும் முஸ்லீம்கள் 2-3% மக்கள் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்தியாவிலையும் இந்த சட்டமானது, பொது சிவில் சட்டமானது கிடப்பில் போடப்பட்டு உள்ளது. ஓகே, மாறாக முஸ்லீம்களுக்கு என்றே ஒரு ஷரியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டமானது நடைமுறையில் இருந்து வருகின்றது. இதுதான் பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டமானத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உற்று நோக்குகிறது என்று பார்த்தால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 அண்ணல் டாக்டர் அம்பேத்கரால் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பிரிவு 4 உட்பிரிவு 44 சொல்லுவதால், இந்தியாவின் எல்லை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லுது. பட் ஆனால் அப்படி நாம் பார்க்குறோமா என்றால் பார்ப்பது கிடையாது. காஷ்மீரில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது வேற விதமாகவும், கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் வேற கண்ணோட்டத்தை பார்க்கக்கூடிய நிலைமையை தான் இந்த நிலைமையானது இருக்கின்றது. ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பொது சிவில் சட்டம் எப்படி நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பை தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இந்த சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கின்றால், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்துக்கு வரையறையில் எவ்வாறு எதை கடைபிடிக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பாயம் வந்து சொல்லுது. அன்றைய பாரத குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து வரவேற்று சொல்றாப்ல. ஸோ அப்படின்னா இந்தியாவில் வந்து எங்க இடத்துல வந்து அமல்படுத்தப்பட்டு உள்ளது என்று பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் கோவாவில் மட்டும்தான் இந்த சட்டமானது நடைமுறையில் இருந்து வருகின்றது. அதை தவிர்த்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த சட்டமானது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக முஸ்லீம்ஸ் சொல்லக்கூடிய ஷரியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டமானது நடைமுறையில் உள்ளது. தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்திலையும் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமானது ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். ஆணும் பெண்ணும் சமம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்து மதிப்பானது இருவருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் இந்த சட்டமானது பார்சியலாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பட் பிற மாநிலங்களில் இந்த சட்டமானது அமலுக்கு வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சட்டம் என்ன சொல்ல வருது, இந்த சட்டம் இப்ப என்ன, இந்த கண்டிஷன்ல பொது சிவில் சட்டம் இல்லாத இந்த சூழ்நிலையில் நம் பிரசன்ட் சட்டமானது எவ்வாறு அடாப்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்து ஆண், ஒரு இந்து பெண், ஒரு கணவன் இருக்கும் போதோ மனைவி இருக்கும் போதோ இரண்டாவது மறுமணம் செய்தால் இன்றைய காலகட்டத்தில் 7 வருட சிறை தண்டனை வழங்கப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. ஆனால் முஸ்லீம் அல்லாத இந்து
அப்படின்னா சட்டம் யாரெல்லாம் போய் இன்வால்வ் ஆக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம், கிறிஸ்தவர், சீக்கியர், அப்புறம் பௌத்தர், அப்புறம் வந்து ஜெயின் போன்ற இந்த சமுதாய மக்களை வந்து இந்த சட்டத்திலிருந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு இந்து ஆகிய ஆணும் பெண்ணும் இரண்டாவது மறுமணம் செய்தால் சட்டத்தின்படி 7 வருட சிறை தண்டனை. இதே ஒரு முஸ்லீம் இரண்டாவது மறுமணம் செய்தால் சட்டத்தின்படி விலக்கு அளிக்கப்படுகின்றது. இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, இன்றைய காலகட்டத்தில் இந்து ஆகிய ஒரு ஆணும் இந்து ஆகிய ஒரு பெண்ணும் மதம் மாறி முஸ்லீமாக மதம் மாறி அதன் மூலமாக ஒரு மறுமணம் செய்கிறார்கள் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவைகளை தண்டிக்க முடியாது. இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பகீர்னு ஒரு ஆள் மூஞ்சிக்கு வரணுமே, யுவன் சங்கர் ராஜா. அவர் இந்துவாக இருந்து முஸ்லீமாக வந்து கன்வெர்ட் ஆன ஒரு நபர். அதனால வந்து இந்த 3வது திருமணத்தின் மூலமாக இந்த பொது சிவில் சட்டத்திலிருந்து எஸ்கேப் ஆயிட்டார்னு நான் சொல்லலை, தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ஓகே, இரண்டாவது, இன்றைய நடைமுறையில் உள்ள சட்டம் என்ன சொல்லுது? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மறுமணத்தின் போது ஏற்படக்கூடிய தகராறுகள், ஜீவனாம்சம், குழந்தைகள் பராமரிப்பு, அதன் மூலம் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், குற்றவியல் வழக்குகள் அனைத்துமே இன்றைய காலகட்டத்தில் இந்துவாகிய ஆணும் இந்துவாகிய பெண்ணும் உட்படுத்தப்படுகின்றார். ஆனால் ஒரு முஸ்லீம் எவ்வாறு பார்க்கப்படுகின்றார் என்று பார்த்தீங்கன்றால், ஒரு அந்த சரியத் என்ற சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மறுமணத்தை தடை செய்வது கிடையாது, அதன் மூலமாக ஜீவனாம்சம் கொடுக்கலாம், குழந்தைகள் ஏற்பட பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கலாம், இது போன்ற சில அம்சங்களை மட்டும்தான் இன்றைய நடைமுறையில் உள்ள முஸ்லீம் சட்டமானது எடுத்து உரைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு கோட்பாட்டை வந்து அடித்து உடைக்கிறது வந்து இந்த முஸ்லீம் நடைமுறையில் உள்ள சட்டம், ஷரியாத் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டமானது சொல்லுகிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொது சிவில் சட்டம் எது எதனால விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது, அதோட முக்கிய அம்சங்கள் என்ன, அதோட முக்கியமாக சொல்லக்கூடிய காரணகர்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 பாயிண்ட் சொல்றாங்க. 6 பாயிண்ட் தான் மிக மிக முக்கியமான ஒரு டிபேட்டுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பாயிண்ட். ஒரு சமுதாயத்தில், சமுதாயம் என்றால் நீ கிறிஸ்டினா இருக்கலாம், நீ முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருமுறை மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும். ஒருமுறை மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும். மறுமணம் செய்தால் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டுவனோ மறுமணம் தெரியாமல் செய்தால், ஒரு கணவன் இருக்கும் போதோ ஒரு மனைவி இருக்கும் போதோ மறுமணம் செய்தால் 7 வருட சிறை தண்டனை கொடுக்கப்படும். இந்த சட்டம் சொல்லுது, பொது சிவில் சட்டம். இரண்டாவது, ஆணும் பெண்ணும் சமம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்தில் 2 பேருக்கும் பங்கு உண்டு என்பதை இந்த பொது சிவில் சட்டமானது சொல்லுது. மூன்றாவது, ஒரு ஆண் மணமகன் மனவிலக்கு கேட்கும் போதோ, ஒரு பெண் கணவிடமிருந்து மனவிலக்கு கேட்கும் போதோ பரஸ்பரம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருவருக்கும் மனவிலக்கு அளிக்கலாம் என்று பொது சிவில் சட்டமானது சொல்லுது. நான்காவது, பருவத்துக்கு வராத சிறுவர்கள் ஆணாக இருக்கலாம், அது பெண் குழந்தையா இருக்கலாம், தந்தையின் அரவணைப்பில் தான் இருக்க வேண்டும். அவ்வாறு தந்தையில் அரவணைப்பு இருக்கக்கூடிய பெண்கள் தந்தையினாலேயோ அம்மாவினாலோ ஏற்படக்கூடிய ஒரு முரணற்ற செயலினால் இந்த சட்டத்தின் மூலமாக 3வது நபரை கார்டியனாக போட்டு குழந்தைகள் அவர் பராமரிப்பில் வளர்க்க அனுமதிக்கப்படலாம் என்று சட்டமானது சொல்லுது, பொது சிவில் சட்டம் சொல்லுது. 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்னன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா, 5வது பெண் தான் மிக மிக முக்கியமான ஒரு சட்டம். ஒரு ஆண் ஒரு பெண் மனவிலக்கு ஏற்படும் போது ஏற்படக்கூடிய மனக்கசப்பான நிகழ்வுகளின் மூலமாகவோ, அதன் மூலம் ஏற்படக்கூடிய தகராறு, ஜீவனாம்சம், குழந்தை பராமரிப்பு, வட்டி நொட்டி, குழுக்கள், வாங்கல், அடிதடி, வழிப்பறி போன்ற அனைத்து குற்றவியல் வழக்குகளும் இந்த பொது சிவில் சட்டம் மூலமாக விசாரித்து, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டவனாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லி முறையான தீர்ப்பு வழங்கும்
கொள்வதற்கு இந்த பொது சிவில் சட்டமானது ஊக்குவிக்கப்படுகின்றது. கடைசி 6வது பாயிண்ட் தான் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். திருமணம் ஆகாத ஒரு பெண் ஓகே, இருவரும் தன் சொந்த விருப்பின் மூலமாக ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு வளர்க்கலாம் என்று இந்த சட்டமானது சொல்லுது. இந்த 6 அம்ச சட்டத்தை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் உள்ள பிஜேபி அல்லாத டிஎம்கே ஏடிஎம்கே தேசிய ஒப்போப்பு திராவிட கழகம் அண்ணன் திருமாவளவன் போன்ற வைகோ போன்ற கம்யூனிஸ்ட் போன்ற நபர்கள் வந்து சட்டத்தை எதிர்த்து போராடுறாங்க. சட்டம் வந்து சில நல்ல அம்சங்களை சொல்லுது, பட் இந்த அம்சங்களை நிறைவேற்றினால் பெண்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு ஏற்படும், திருட்டு கல்யாணமானது தடுக்கப்படும், திருட்டு கல்யாணத்தின் மூலம் ஏற்படக்கூடிய இழப்புகளானது தடுக்கப்படும், அனைவரும் சட்டத்தின் முன் சமம் என்று இந்த உலகத்துக்கு உரக்க சொல்லலாம் என்றுதான் பிஜேபி கவர்மெண்ட் சட்டத்தை வந்து எடுத்து கொண்டு வருது. இதை வந்து தவறான கண்ணோட்டத்தின் மூலமாக மக்களிடம் வந்து ஒரு பிம்பத்தையோ ஒரு மாயையோ ஏற்படுத்தி சட்டம் வராமல் இருப்பதற்காண்டி சிறுபான்மையிற்கு நாங்கள் பாதுகாவலர் என்று சொல்லிக்கொண்டு இந்த சட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஏகப்பட்ட நன்மைகளை வந்து இந்த கட்சிகள் வந்து தட்டி பறிக்கின்றன சொல்லி பிஜேபி அவர்கள் வந்து குற்றம் சாட்டுறார்கள். எது நல்லதோ பட் எல்லாமே கலந்து ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த சட்டத்தின் நல்லது கெட்டது எல்லாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு பொது விவாதத்தின் அதுக்கப்புறம் வந்து சட்டத்தை வந்து அமல் ஏற்றினால் பாமர மக்களும் சரி சட்டத்தின் மூலமாக மதம் மாறக்கூடிய அனைத்து இந்துக்களாக இருந்தாலும் சரி சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நம் அடையை முன்னூத்தி சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அப்டேட் பொது சிவில் சட்டத்தினோட அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வோ ஒரு அவேர்னஸோ கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சிருக்கும் பட்சத்தில் நம் சேனலை லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்ஸ், யூ டேக் கேர்.